ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம அசோக் லேலண்ட் வெர்சஸ் டாட்டா, இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு உண்டான பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த அசோக் லேலண்ட் பெஸ்ட்டா டாட்டா பெஸ்ட்டா அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ அதற்கு அதை பார்க்காதவங்க கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்து. இந்த வீடியோவுக்கு கீழே பிரசாந்த் விஎம்எஃப் அப்படிங்கிறவர் பாரத் பன்ஸோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றின கம்பேரிசனை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாரத் பன்ஸ் நிறுவனம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட வேரியன்ட்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக மாற்றுறாங்க, ஸோ அந்த பாரத் பன்ஸ் நிறுவனத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பென்ஸ் நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நிறுவனம். இதோடைய தலைமையகம் ஜெர்மனில் இருக்குது. ஆட்டோமொபைலை உருவாக்குனவங்கள இந்த பென்ஸ் நிறுவனம் தான். இந்த பென்ஸ் கம்பெனி நேரடியாக இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரல, டாட்டா இந்திய நிறுவனமான டாட்டா நிறுவனத்துடைய கூட்டணியில் தான் ஃபஸ்ட்டு இவங்க இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானாங்க. இந்த பென்ஸ் நிறுவனமும் டாட்டா நிறுவனமும் இணைஞ்சு உருவாக்கின டாட்டா பென்ஸ் லாரிகள் இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த பென்ஸ் நிறுவனமும் டாட்டா நிறுவனமும் கூட்டு முயற்சியில் முத முதல்ல உருவாக்கின லாரிகள் இந்த டாட்டா பென்ஸ் லாரிகள். இந்த லாரிகள் ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக இந்தியாவில் ஓடிச்சு. அதுக்கப்புறமா 1980களில் டாட்டா 407 அப்படிங்கிற ஒரு எல்சிவி செக்மெண்ட்டில் ஒரு லாரிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டாட்டா 407 ரொம்ப பெரிய அளவில், அதுவும் எல்லா கிளைமேட்ஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் இன்றைக்கி ஓடிக்கிட்டுருக்கு. அதன் பிறகு நேரடியாகவே தங்களுடைய வாகனங்களை உற்பத்தி செஞ்சு இந்தியாவில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தங்களுடைய கிளைகளை இந்தியாவிலும் உருவாக்குனாங்க. ஸோ இந்தியாவில் ஞாபகார்த்தமாக தங்களுடைய பென்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட பாரத் பென்ஸ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்தியாவில் பார்க்கக்கூடிய பாரத் பென்ஸ் லாரிகள். ஸோ பென்ஸ் நிறுவனம் இப்படி தான் இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானாங்க. பட் ஏற்கனவே இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் இந்திய நிறுவனமான டாட்டா, அசோக் லேலண்ட் போன்ற நிறுவனங்கள் ரொம்பவே ஹையில் இருந்தாங்க. ஸோ பாரத் பென்ஸ் நிறுவனம் ஆரம்பத்தில் தங்களுடைய வாகனங்களை அவ்வளோவா இந்தியன்ஸ்கிட்ட விற்க முடியல. அதுக்கப்புறமா தான் இந்தியன்ஸ் எதை விரும்புவாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க, நிறைய செலவழித்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தங்களுடைய வாகனங்களை நிறைய ஆல்ட்ரேஷன் கொடுத்தாங்க, இன்ஜின்ஸில் நிறைய ஆல்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அதேமாரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கேபின்ஸ், அதே மாதிரி அதிகமான அளவு லோடு ஏற்றக்கூடிய ஒரு வாகனங்கள், அதேமாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீசெண்டான டார்ப்பு கொண்ட ஒரு இன்ஜின்ஸ், அதே மாதிரி அதிகமான மைலேஜ், இதை தான் இந்தியன்ஸ் விரும்புவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அசோக் லேலண்ட் டாட்டா மாதிரியே இவங்களும் தங்களுடைய வாகனங்களை மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் பாரத் பென்ஸோடைய வாகனங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைய வரைக்கும் போயிட்டுருக்குது. இந்த பாரத் பென்ஸ் நிறுவனம் வெறும் கமர்ஷியல் பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸை மட்டுமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலை. அதாவது இந்திய நிறுவனமான அசோக் லேலண்ட், டாட்டா இந்த ரெண்டு நிறுவனமுமே மேனுஃபேக்சரிங் பண்ணாத ஒரு ப்ராடக்டை இந்த பென்ஸ் நிறுவனம் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் விற்க ஆரம்பித்தாங்க. அதுதான் என்னென்னா பென்ஸ் நிறுவனத்துடைய மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ். இந்த பஸ் மல்டி ஆக்சல் பஸ்ஸில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடியது வால்வோ அப்படிங்கிற நிறுவனம் தான். ஸோ அதை பார்த்து தான் இந்த பென்ஸ் நிறுவனமும் தங்களுடைய மல்டி ஆக்சல் பஸ்ஸஸை இந்தியாவில் விற்க ஆரம்பித்து அதையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாரத் பென்ஸ் நிறுவனம் தங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் இந்தியன்ஸை பற்றி ஆராய்ச்சி செஞ்சதுனால தான் இவங்களால் இன்றைக்கி தங்களோட வேரியன்ட்ஸை முழுக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக மாற்ற முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த பாரத் பென்ஸ் நிறுவனம் மாதிரியே இன்னும் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனமான வால்வோ, ஸ்கேனியா போன்ற நிறுவனங்களால் தங்களுடைய ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டாந்து சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக மாற்ற முடியல. காரணம் இவங்க பாரத் பென்ஸ் நிறுவனம் மாரி இந்தியன்ஸை பற்றி இவங்க சரியாக ஆராய்ச்சி பண்ணலை. ஸோ அதை பற்றின வேறு ஒரு கம்பேரிசன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த பாரத் பென்ஸ் நிறுவனத்துடைய பாசிட்டிவ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாரத் பென்ஸுடைய ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸோடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஹைலி ரிச்சாப் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பாரத் பென்ஸுடைய ட்ரக்ஸ் பஸ்ஸஸுடைய இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹை குவாலிட்டியிலே இருக்குது. பாடி பில்டிங்கும் பார்க்கும்போது பாரத் பென்ஸ் நிறுவனமே சொந்தமாகவே பாடி பில்ட் பண்ணுறாங்க. கேபின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சிம்பிளான கேபின், அதே மாதிரி ஹைலி ரிச்சடு கேபின், நல்ல ஸ்பேசியஸான கேபின், அதேமாதிரி பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கக்கூடிய கேபின்ஸை இந்த பாரத் பென்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான, அதே மாதிரி நல்ல சேஃப்டியான கேபின்ஸை தங்களுடைய லாரிகளில் பாரத் பென்ஸ் நிறுவனம் செட் பண்ணுறாங்க. இதை நான் ஏன் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
அசோக் லேலண்ட் நிறுவனமும் சரி, டாடா நிறுவனமும் சரி, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ரெண்டு நிறுவனமுமே தங்களுடைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரிகளில் அந்த ஐசிவி ட்ரக்ஸோடைய கேபின்ஸை எடுத்து செட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். பட் பாரத் பென்ஸ் நிறுவனம் தங்களுடைய ஒவ்வொரு செக்மெண்ட், அதாவது ஐசிவி ட்ரக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே கேபின் செட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது பாரத் பென்ஸ்னு ரொம்பவே ரிச் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஏற்கனவே நான் சொன்னபடியே பாரத் பென்ஸ் நிறுவனம் தங்களுடைய என்ஜின்ஸை நல்லா இந்தியன்ஸ் விரும்புகிற மாதிரி நல்ல ஆராய்ச்சிகள்லாம் நிறைய செஞ்சு நல்ல ஒரு டீசெண்டான டார்க், அதே மாதிரி நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு குவாலிட்டியான என்ஜின்ஸை இந்த பாரத் பென்ஸ் நிறுவனம் உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, பாரத் பென்ஸ் நிறுவனமே சொந்தமாகவே பாடி பில்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி பில்டிங் கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாரத் பென்ஸ் நிறுவனம் தங்களுடைய வாகனங்களை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்ல வர்றது, பென்ஸ் நிறுவனம் இந்தியாவில் தங்களுடைய வெஹிக்கிள்ஸை ரொம்பவே ரேட்டை டம்ப் பண்ணி விற்பாங்க. அதாவது 1.5 கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளை 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ இதனால் என்னவனு பார்த்தீங்கன்னா உள்ளூர் சந்தை பாதிக்கப்படும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது நெகட்டிவ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் பென்ஸ் வாகனங்களுடைய மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த வாகனத்துலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை காட்டிலும் இதோடைய மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம், இந்த பாரத் பென்ஸ் நிறுவனத்துடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கனால ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும். இதனால் மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாகும். இதன் காரணமாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த பாரத் பென்ஸ் நிறுவனத்துடைய பஸ்களை விரும்பி வாங்குறது கிடையாது. அசோக் லேலண்ட் அண்ட் டாடா பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது பாரத் பென்ஸுடைய பஸ்கள் பார்த்திங்கன்னா அதோடைய ரேட்டும் சரி மெயின்டெனன்ஸ் செலவும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதேமாதிரி மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் லேலண்டில் இது எதுவுமே இருக்காது. லேலண்டில் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அதை மைலேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதேமாரி நமக்கு தேவையான அளவு ஒரு டீசெண்டான டார்க் கிடைக்கும். ஸோ அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாரத் பென்ஸ் பஸ்ஸை வாங்காமல் எப்போவுமே லேலண்ட் அண்ட் டாடாவை வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் அசோக் லேலண்டும் டாடா நிறுவனமும் இன்றைய வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல மைலேஜ், அதேமாரி லோ மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான வாகனங்களை உருவாக்குறதுனால தான் டாடா நிறுவனமும் லேலண்ட் நிறுவனமும் இன்றைக்கும் நம்பர் ஒனில் இருக்குது. ஸோ பாரத் பென்ஸ் நிறுவனமும் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த மெயின்டெனன்ஸ் செலவை குறைச்சி மைலேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அசோக் லேலண்ட் டாடா நிறுவனத்துக்கு ஈக்குவலாக பாரத் பென்ஸ் நிறுவனத்தாலேயும் இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.